அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. திருமணம் நிறைவேற, திருமணம் அப்படின்றது வந்து அந்தந்த காலகட்டத்தில் நடந்துடணும். நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்க வேண்டியது எல்லாம் அந்த கரெக்டான டைமுக்கு நடந்துடணும். அப்படி நடக்காமல் போகுது, தள்ளி தள்ளி போகுதுன்னா அது அவங்கள விட அவங்கள பெற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன் கல்யாணம் தள்ளி போகுது? ஃபஸ்ட்டு கூட ஒன்றும் தெரியாது, ஆனால் நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா ஒரு வித ஒரு பயம் வரும். என்னாச்சு, ஏதாச்சு, எல்லாமே இருந்து ஏன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது? ஒரு சில பேர் நகையெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க, மாப்பிள்ளை வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. அது மாதிரி எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பொண்ணு செட் ஆகாது. அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் நிறைவேற அபிராமி அந்தாதியில் படிக்க வேண்டிய பாடல் 35வது பாடல். திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா? எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ? தரங்க கடலுள் வெங்கட்பணி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்பாலை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, திருப்பார்கடல்ல சிவந்த நாகத்தோட படுக்கையில அறுதியில் கொண்டிட்டு இருக்கக்கூடிய வைஷ்ணவி அன்னையா இருக்கிறதும் இந்த அபிராமி அன்னை தான் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அபிராமி அன்னை தேவர்களுக்கு கூட கிடைக்கலையாம். அம்பாலை இப்படி போற்றி பாடி வணங்கக்கூடிய பாக்கியம் தேவர்களுக்கு கூட கிடைக்கலையா? இப்படி போற்றி வணங்கக்கூடியவங்களுக்கு அம்பாளுடைய அவளுடைய திருப்பாதங்களே நம்ம தலையில் வச்சு அவன் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். எப்படி ஒரு குடுப்பனை உள்ளவன் மனித பிறவி இது. அவளை புகழ்ந்து பாடவும் அவளுடைய அற்புதங்களை நாம் நினச்சி நினச்சி நிறையா பேருக்கு இதை சொல்கிறதுக்கும் வந்து இந்த மனித பிறவி வந்து ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் எந்த குறையும் இல்லாமல் அம்பாள் பார்த்துப்பாள்.